This video is powered by Learn Hacking with Sibidharan. ஹேக்கிங் விசால் சிபிதரன் அவரோட ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா ஹேக்கிங் மட்டும் இல்லாம ஹேக்கிங் ரன் பண்றதுக்கான ப்ரோக்ராமிங்கும் பேசிக்லயும் சொல்லி தராங்க. சிபிஎஸ்பி ஜாவா பைத்தான் நாலு லாங்குவேஜ் இந்த கோர்ஸ்லயும் சொல்லி தரதால அந்த லாங்குவேஜஸ் பேசிக்ஸ்ல இருந்து கத்துக்கிட்டு இதன் மூலமா ப்ரோக்ராமிங்கும் ஹேக்கிங் தொடர்பு தெரிஞ்சுக்கவும் அதை வச்சு எப்படி ஹேக் பண்றதுங்கிறது கத்துக்க முடியும். லிமிடெட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் தான் இருக்கு, உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களோட பிராண்ட் பெருசாகணும்னு நினைக்கிறீங்களா? கம்மியான பட்ஜெட்ல கிரியேட்டிவாவும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆட் ஃபிலிம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காகவே கிளம்பிருக்கிற டீம் தான் பிளாக் ஷீப் கமர்ஷியல். உங்க பிராண்டுக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரி தியேட்டர் ஆட், டிவி ஆட், டிஜிட்டல் ஆட்ஸ், ஜிங்கிள்ஸ் பக்காவா ஒரு ஆட் ஃபிலிம் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பர் ஆர் மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மச்சா ரொம்ப பசிக்குதுடா. டேய் என்கிட்ட 100 ரூபா இருக்கு. இது போதும்டா. ஆனா கிழிஞ்சிருக்குடா. வா மாத்திக்கலாம். டேய் தம்பி சொல்லுப்பா. பத்து ரூபா ஜூஸ் பாட்டில் ஒன்றுண்ணா இருக்குப்பா. வேறு எதாவது வேணுமா? ஆ போதும் போதும் போதுமா? சரி அதெல்லாம் பார்க்கவே பாவமாக இருக்கு. அவருக்கும் ஏமாத்திரியா விஜயர். தம்பி இந்தாப்பா. ஆ இரு சில்லறை தரேன். ஆ எடுத்துருவாங்கண்ணே. எப்படி இதெல்லாம் ஒரு குழப்பாடா? என்னம்மா தேங்க்ஸ்ண்ணே வரேன். ஏய் தம்பி பார்த்து பத்திரமா இரு. என்ன பார்த்து பார்த்து ஏதோ ஆகல. அந்த மனுஷனை ஏமாத்த எப்படி மனசுச்சு உனக்கு? டேய் திஸ் இஸ் பிஸ்னஸ். எங்க உனக்கு இதெல்லாம் புரிஞ்சு? மச்சான் எல்லா நோட்டும் கிழிஞ்சிருக்குடா. திஸ் இஸ் பிஸ்னஸ். வேகே அப்பா பக்கத்துல ஒருத்தர பாத்துட்டு வரேன், நீ கடைய பாத்துக்கோ. நான் பாத்துக்கறேன்ப்பா. அப்பா வர வரைக்கும் சாக்லேட்லயே கை வைக்க கூடாது. அப்புறம் ரொம்ப உஷாரா இரு, உன்னை ஏமாத்திடுவானுங்க. தம்பி 100 கள்ள பருப்புப்பா. 100 கள்ள பருப்பா? தம்பி சீக்கிரம் போடப்பா. இருங்க 100 வரட்டும். ஐயோ 102 வந்துருச்சு. அப்பா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டேனப்பா. நீ ஏமாத்த பாக்குறீங்களா? தம்பி பிஸ்கட் பாக்கு. இந்த பிஸ்கட்டா 12 ரூபா. பிரியாணி மசாலா ஒரு ரெண்டு, அப்புறம் துணி துவைக்கிற சோப்பு ஒரு நாலு, அது பாரு அதை எடு, அது ஒரு நாலு போடு, இது ஒரு மூணு போடு. காசு வாங்கிட்டு போங்க. மறந்தே போயிரு. உட்கார வச்சா தாயா பிள்ளைய பழகிட்டு உட்காரானா உட்கார போறேன். இதுக்கு போய் எதுக்கு நான் கெஞ்சிக்கிட்டு? சூப்பர் தம்பி. தம்பி உங்களுக்கு அர்ஜென்ட் இல்லையா? நான் போயிட்டு தானே. சூப்பர் தம்பி. ரொம்ப தங்கமான பிள்ளையா இருக்காரு. அண்ணே 3 ரூபா புரா ஷாம்பு ஒண்ணு. நாய்க்கு டவு ஷாம்புன்னு வாங்கிடுவாங்க. இந்தாப்பா 3 ரூபா ஷாம்பு. சில்லறை கொடுங்க. சில்லறையா? சில்லறை கடைக்கலாம் பாத்துக்கப்பா. சில்லறையே இல்லையே. காலையில இருந்து கடையில வியாபாரமே இல்லப்பா. சில்லறை இல்லப்பா. சரிண்ணே நீங்க பாட்டுக்கு சில்லறைக்கு பதிலாக சாக்லேட் கொடுத்து விட்டீங்க. அம்மா திட்டுறாங்கண்ணே. மஞ்சத்தூள் பாக்கெட் ஒன்று, அப்புறம் கார மிளகா தூள் ஒன்று. இந்தாப்பா 49 ரூபா, பாக்கி 1 ரூபா சில்லறைக்கு. இந்த சாக்கெட் வச்சு. 1 ரூபா கூட இல்லையாண்ணே. நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுறேன். உண்மையிலே சில்லறை இல்லப்பா. இந்த நீ வேணா பாரு. அது ஒருக்கே இந்த 1 ரூபா வந்து நாளைக்கு சண்டே கிரிக்கெட் மேட்ச்ல அதுக்கு டாஸ் போகிறதுக்கு வச்சிருக்கேன். அதை ஓண்ட கொடுத்துரு. டாஸ் எப்படி போடுவேன் நான்? போப்பா அம்மா நான் சொல்றேன்னு சொல்லு. போ. 10 ரூபா பிஸ்கட் 5. இந்தாப்பா 10 ரூபா பிஸ்கட் 5. டோட்டல் 50. 100 ரூபா பாக்கி சில்லறை 50 ரூபா. ரவுண்டா வரணும். ₹50.
50 ரூபாய்க்கு சாக்லேட்டா? 100 ரூபாய்க்கு சாக்லேட். 100 ரூபாய்க்கு சாக்லேட்டா? தம்பி வாங்க, 5 நிமிஷம் கடையை பாத்துங்க, ரேஷன் கடையில் போயிட்டு வந்து. நம்ம கடையில தான் அரிசி இருக்கு. என்ன விவரம் தெரிய பேசுறீங்க? அங்க தான் நிச்சிட்டு இருக்கேன். பண்ணாதே பண்ற. அண்ணா அண்ணா வந்துருவீங்கல்ல? இல்ல, கூகுள் பே வந்து பேடிஎம் தூக்கிட்டாங்களா? இது பரவாயில்ல, இந்த டிக்டாக் வேற பேன் பண்ணிட்டாவில, ஆர்டிஎல்லாம் ரொம்ப கஷ்டப்படுது, பப்ஜி வேற பேன் பண்ணுறது ரவா இருக்கு, மக்களெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. தம்பி பேசிட்டுக்கும்ல, அப்புறம் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஆனா பரவாயில்ல, இந்த ரோனிக்கு டைனாக்கும் பெரிய சண்டையாமே. தோனிக்கு டைனாக்கு சண்டையா? தம்பி போயிடு. நீ மட்டும் தான் கேப்பியா? நானும் கிரிக்கெட் பார்ப்பேன், நீங்க சொல்லுங்க. அங்க இருக்கடா, நீயே வந்து எடுத்துக்கோ. அண்ணே அப்படியே ஒரு மேகி பேக்கெட் கொடுங்க. நீ அந்த மேகி எடுத்து. நானா போடா, எடுத்து கொடுறா, வெயிட் பண்ணுறாங்களா? ஆ அப்படியே அதை சோப் பண்ணு. ஆ ஷாம்பு, ஷாம்பு ஒரு எடுத்துருங்க சார். எவ்வளோ நேரம் சார்? சாரிங்க, கடைக்கு புதுச்சு. எடுப்பா எடுப்பா. இல்லை இங்கேனவா பண்ணுறா அப்பா? இல்லை நீ இன்ஜினியரிங் படிக்கிறப்ப தெரியும், நீ பொட்டல கடைக்கு தான் லாக்கின்ட்டு. வீட்டுக்கு வாட்டம், அவனை பொட்டல கட்டுறேன். இல்லை ஆளை வீட்டுக்கு சொன்ன அப்பெல்லாம் இல்லை. நான் பாத்துக்கிறேன். சீரக சம்பா அருமையா இருக்கும் பிரியாணிக்கு. அப்படியானே போடப்பா. என்ன இருந்தாலும் நம்ம ஒரு இந்தியன் இல்லையா? ஹிந்திக்காரங்க ஏன் பாஸ்மதி அரிசி திங்கிறாங்க நம்ம கண்டுபிடிக்க வேணாமா? ஆமாண்ணே, சாப்பிட்டா தானே தெரியும். ஆமா சாப்பிட்டா தான் தெரியும். ஓரமா பேசுறீங்க. ஏ 4 கிலோவா போடுப்பா பாஸ்மதி அரிசி, நல்லா சாப்பிட்டு பாருங்க. சரிண்ணே. அப்புறம் அந்த மசாலால? அந்த மசாலா எதுக்கு? குடல் புண்ணு வரும். ஐயோ இது இது சாப்பிடு, இதான் நல்லது, உடம்புக்கு நல்லது. சாக்கு காலியாடா. வாங்கலாம் தம்பி, கடையை பார்த்து பாப்பல. ஒரு 10 ரூபா மேங்கோ ஜூஸ் ₹10 சரிப்பா, 10 ஒரு அரைட்டா வாங்கி வச்சுக்கோ. ஃப்ரீயா வர எப்படி 2 மணி நேரம் ஆகும்? எப்பண்ண உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்? என் கையில தான் ஷாம்பு வாங்கிட்டு போனா. அவ இனிமே போய் தலை குளிச்சு கண்டிஷனர் போட்டு தலையை தோட்டி வர்றதுக்கு எப்படி 2 மணி நேரம் ஆகும்? அது வரைக்கும் நிக்க போறியா? வாங்கி வச்சுக்கப்பா 1 லிட்டரா ஜூஸ் குடிச்சிட்டு ஜாலியா. அண்ணே இதெல்லாம் அப்ப உங்களுக்கு தெரியும்? தம்பி மல்லிகரை வச்சுக்கிறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பாலாவம்மா வீட்டில் செகண்ட் ஃபோர் காலியா இருக்கு. இந்த ரோஸ் கலர் வீட்டில் விக்னேஷ் காத்தி 2 பேர் இன்னும் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, கல்யாணமே ஆகலை. அப்புறம் இந்த வெங்கட்ராம மாமா இருக்காரு, அவர் வீட்டில் அநேகமாக இன்னைக்கு வத்த குழம்பா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணே வத்த குழம்பு இருக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு? இன்னைக்கு காலையில் எங்களை தான் புளி வாங்கிட்டு போனாரு. புளி வச்சு வத்த குழம்பு வைக்க முடியும், இல்லைன்னா சாம்பார் வைக்க முடியும். எல்லாம் ஒரு கெஸ்ட் தான் தம்பி, சாதாரண விஷயம் இல்லை மல்லிகரை வச்சுருக்கிறதுனா. இவ்வளோ விஷயம் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? இந்த அவங்க அப்பாவோட வரட்டைக்கணும். அப்பா அப்பா இல்லைப்பா. அண்ணா எப்படி எங்கள் அப்பா இங்கே வந்தார்? நான் தான் சொன்னேன், மூணு நாளாக என் கடைக்கு ஆப்போசிட் வீட்டில் இருக்க பிள்ளை சைத்தடிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொன்னேன். உங்கள் அப்பா நம்பவே இல்லை. சார் கூட்டு போங்க சார். அப்பா இல்லைப்பா, அப்பா இல்லைப்பா, அப்பா அப்பா வேணாம்ப்பா, அப்பா அப்பா. இந்த ஏரியாவில் இன்ஸ்டாலே பண்ணாத சிசிடிவி கேமரா வெங்கடேசா திருமகள் மனம் வாழும் சீனிவாசா.
உங்களோட பிராண்ட் பெருசாகணும்னு நினைக்கிறீங்களா? கம்மியான பட்ஜெட்ல கிரியேட்டிவாவும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆட் ஃபிலிம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காகவே களமிறங்கிருக்க தீம் தான் Black Sheep Commercial. உங்க பிராண்டுக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரி தியேட்டர் ஆட், டிவி ஆட், டிஜிட்டல் ஆட்ஸ், ஜிங்கிள்ஸ்னு பக்காவா ஒரு ஆட் ஃபிலிம் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பர் ஆர் மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.